Subscribe to IndiaGlitz, famous media channel with the most number of subscribers. Paathu enjoy pannu. Enjoy. உலகத்தையே திரிக்க விடுற மாதிரி பேட்ட டீசர் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுறத பார்க்க ரஜினி ஃபேன்ஸ் ஆடியன்ஸ்னே எல்லாரும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு கேள்வி, ரஜினி படம் எப்படி இருக்கணும்? ரஜினி படம்னா மாஸா ஸ்டைலா சும்மா பஞ்ச் டயலாக் தெரிக்க அடி தூள் கிளப்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல பேரும், இல்லை ரஜினிக்கு வயசாயிடுச்சு இப்பவும் யங் ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடுறது அவருக்கு செட் ஆகல, ஹிந்தியில அமிதாப் பண்ற மாதிரி ரோல்ஸ் ரஜினி நடிக்கணும் அதுதான் அவருக்கு செட் ஆகும்னு சில பேரும் சொல்றாங்க. ரஜினி நடிக்க வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கும் மேல ஆச்சு. அதுல மேக்சிமம் அவர் படம் கமர்ஷியல் படங்களா தான் இருக்கு, அதாவது ஹீரோ வர்ஷிப் மூவிஸ், ஓப்பனிங் சாங், ஸ்ட்ராங்கான வில்லன், எதிர்க்கிற மாஸான ஹீரோ, அப்புறம் தியேட்டர் ஃபுல்லா விசில் சத்தம் கேட்கிற மாதிரியான பஞ்ச் டயலாக்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ்னு இருக்கும். ஆனா சமீபத்துல காலம் மாறி போச்சுப்பா. இன்னும் எத்தனை நாள் தான் ஹீரோ வர்ஷிப் மூவிஸா எடுப்பீங்க? ஹீரோவும் வில்லனும் கத்தி கத்தி ஆடியன்ஸுக்கு காதுதான் வலிக்குதுன்னு ஆடியன்ஸ் மசாலா மூவிஸை இப்போ பெருசா ரசிக்கிறது இல்ல. கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்புறம் காமெடி இருக்கணும், நல்ல சாங்ஸ் இருந்தா போதும்னு ட்ரெண்ட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறிடுச்சு. இந்த நேரத்துல தான் ரஜினி பாபா ஃபெயிலியருக்கு அப்புறம் சந்திரமுகியில இதே ஃபார்முலா பேஸ் பண்ணி நடிச்சாரு படமும் செம ஹிட். அப்புறம் சங்கரோட சிவாஜி தென் எந்திரன் சொல்லி ஸ்ட்ராங்கான கண்டென்டோட கமர்ஷியல் படமா அது இருந்தது. ஆனா லிங்கா பார்க்க ரஜினி ஃபார்முலா ஸ்டோரி தான், ஆனா அந்த படம் சரியா போகல. இப்போதான் ரஜினி மாசா பண்ணாம சேஞ்ச் ஆகணும். இன்னும் எத்தனை வருஷமா எங்கான ஹீரோயின்ஸோட ரொமான்ஸ் பண்ணுவாரு? முள்ளும் மலரும் 6-60 வரை மாதிரியான ஆக்டிங் ஸ்கோப் உள்ள படத்துலலாம் நடிக்கணும்னு பலரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினியும் அதுக்கேற்ற மாதிரி கபாலி காலான்னு ரூட்டை மாத்தினாரு. ஆனாலும் ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன்ஸுக்கு ரஜினியை இப்படி பார்க்கறது அவ்வளவா பிடிக்கல. ரஜினின்னு சொன்னதும் பாஷா, தளபதி, அண்ணாமலைன்னு அந்த மாதிரி படங்கள் தான் ஞாபகம் வருது. ஏன் இப்போ ரிலீஸ் ஆன 2.0 கூட டெக்னாலஜி ஸ்டோரி VFX-னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, ஆனா கோடிக்கணக்கான ரஜினி ஃபேன்ஸ் பக்தர்களை அதை ரிப்பீட்டட் மோடுக்கு கொண்டு வரல. இந்த நேரத்துல தான் ரஜினியோட ஹார்ட் கோர் வெறியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பழைய ரஜினி படம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை நாங்க சொல்லல, ரஜினியே பேட்ட ஆடியோ லான்ச்ல கார்த்திக் சுப்ராஜ் பத்தி சொல்லும் போது சொன்னாரு. சோ பேட்ட கண்டிப்பா ரஜினியோட வெறியர்களுக்கு அவர் பழைய படத்தை பாக்குற மாதிரி பார்க்க கமர்ஷியலா இருக்கும். இருந்தாலும் ரஜினிக்கு கிட்டத்தட்ட 69 வயசாச்சு. இந்த நேரத்துல அவரோட ஹெல்த் எல்லாம் வச்சு யோசிக்கணும். அட் த சேம் டைம் ரஜினி நடிக்காத கமர்ஷியல் மூவிஸா? இன்னும் என்ன இருக்கு அவர் பண்ண? ஆக்டிங் ஸ்கோப் உள்ள படங்கள் பண்றது தான் சரின்னு ஒரு குரூப் சொல்லுது. அரசியல்ல வேணா ரஜினியோட முடிவுகள் லேட்டாவும் அவசரப்பட்டும் சில சமயம் இருக்கலாம், ஆனா சினிமாவை பொறுத்தவரை ரஜினி இன்னமும் நம்பர் 1 கிங் தான். எப்படிப்பட்ட படங்கள் எந்த நேரத்துல வரணும்னு அவருக்கு தெளிவா தெரியும். ஆடியன்ஸ் பல்ஸ் நல்லா தெரிஞ்சதாலதான் இந்த குதிரை இன்னமும் இந்த ரேஸ்ல நம்பர் 1 இருக்கு. ரஜினி இஸ் ஆல்வேஸ் மாஸ். ரஜினி படம் எப்படி இருக்கணும், ரஜினி படத்துல என்னெல்லாம் இருக்கணும், ரஜினி என்ன மாதிரியான படத்துல நடிக்கணும், ரஜினி டூயட் ரோல் பண்ணா ஏத்துக்குவீங்களா, இதெல்லாம் அவர் படத்துல இல்லாம இருந்தா இட் வில் பி நைஸ், நீங்க நினைக்கிறது என்ன, என்ன எதிர்பார்த்து ரஜினி படத்துக்கு நீங்க போவீங்க, இது எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்ஸ் பேக் வச்சிருக்காரா? நான் கடைசியில பார்த்தேன் உடம்பெல்லாம் உடம்பு நார்மலாவே அப்படிதாமா இருக்கு, பயங்கரமா மெயின்டைன் பண்றாரு. அவரை நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் நிஜமா சொல்றேன், 18 வயசு தான் சொல்லுவீங்க, பியூர் வெஜ் சாப்பிடுறாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ரைஸ் எடுத்துக்கிறாரு, காய் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாரு. அவர் சாப்பிடுறது இவ்வளவுதான், ஒரு குட்டி பிளேட்ல தான் சாப்பிடுறாரு.